ஹலோ எல்லோருக்கும், வணக்கம். நான் உங்கள் விபியோனா கனகராஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை தீவிர சிவன் பக்தரான சண்டிகேஸ்வரரை பற்றி தான். பொதுவாக சிவன் கோயிலில் இந்த சண்டிகேஸ்வரர் இல்லாமல் இருந்ததே இல்லை. சிவபெருமானை வணங்குபவர்கள் அனைவரும் சண்டிகேஸ்வரரையும் வணங்காமல் இருந்திருக்க மாட்டாங்க. சிவபெருமானோட பிரகாரத்துக்கு இடதுபுறமாய் அமர்ந்திருப்பவர் தான் இந்த சண்டிகேஸ்வரர். இவரை சண்டிகேஸ்வரர்னு சொல்கிறதுக்கு பதிலாக கைத்தட்டி வணங்கும் தெய்வம்னு தான் பல பேருக்கு தெரியும். யார் இந்த சண்டிகேஸ்வரர், இவர் ஏன் எல்லா சிவன் கோயிலையும் இருக்கார் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெரிய புராணத்தின்படி சண்டிகேஸ்வரரோட இயற்பெயர், அதாவது உண்மையான பெயர், விசாரசர்மன். இவர் சின்ன வயசுலேருந்து மாடு மேய்க்கும் தொழிலை தான் செஞ்சுட்டு வராரு. சின்ன வயசுலேயே மிகப்பெரிய சிவன் பக்தர். எந்த அளவுக்குன்னா, அவர் வேலை செஞ்சிட்ருக்க இடையிலேயே மண்ணால் ஒரு சிவலிங்கத்தை செஞ்சு தவத்தில் ஈடுபட்டுருவாராம். இவரோட தவ வலிமையையும் சிவன் மேலே இவர் வச்சிருக்க அத்தீத அன்பையும் பார்த்து அங்கே இருக்க பசுக்கள் கூட பாலை சுரந்து அந்த சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் பண்ணுமா. அந்த அளவுக்கு இவர் மிகப்பெரிய சிவன் பக்தராக இருந்திருக்காரு. இது தினமும் நடக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட மாட்டோட உரிமையாளர் விசாரசர்மன் அப்பாவான எச்சத்தனிடம் போய், உங்கள் மகன் மண்ணால் சிவலிங்கம் செஞ்சு தவத்தில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் என்னோடய பசுக்களை வச்சு அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு புகார் கொடுக்குறாரு. எச்சத்தனுக்கு ஒன்றுமே புரியலை. இதை தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்தில் ஒரு நாள் மறைஞ்சி இருந்து எச்சத்தன் கவனிக்கிறாரு. அப்போது அங்கே விசாரசர்மன் தவம் இருக்கிறதையும் பால் அபிஷேகம் நடக்கிறதையும் அவர் கண்ணால் பார்க்குறாரு. பார்த்தது மட்டும் இல்லாமல் கோபப்பட்டு அந்த மண் லிங்கத்தை காலால் உதைக்கிறாரு. இதனால் தவம் களைந்து எழுந்த விசாரசர்மன் ஒரு குச்சியால் தன்னுடைய தந்தையுடைய காலை தகர்க்கிறாரு. அப்போது அந்த குச்சி கோடாரியாக மாறி அவர் காலை கடுமையாக தாக்குது. அப்போது அந்த இடத்துல சிவன் பெருமான் தோன்றி விசாரசர்மனோட பக்தியை பாராட்டி அவர் தந்தையோட காலை சீராக்கி அவருக்கு ஒரு வரமும் கொடுக்குறாரு. அது என்னன்னா, சிவபெருமான் சொத்துக்கள் அனைத்தையும் காவல் காப்பவராகவும் தனக்கு நிகழ்ந்த பூஜைகளுக்கும் மரியாதைகளுக்கும் இனி அவருக்கும் கிடைக்கும், இன்று முதல் நீ சண்டிகேஸ்வரர் என்று அழைக்கப்படுவாய்னு ஒரு வரம் கொடுக்குறாரு. அதனால தாங்க சிவனை வணங்கி வரும் பக்தர்கள் சண்டிகேஸ்வரரை பார்த்து கையை உதறி, நான் எந்த சிவன் சொத்தையும் எடுத்துகிட்டு போகலன்னு கையை உதறி காமிப்பாங்களாம். பிரசாதத்தை எடுத்து செல்கிற பக்தர்கள் கூட இவர்கிட்ட வந்து அனுமதி வாங்கிட்டு தான் போவாங்களாம். இந்த பழக்கம்தான் காலப்போக்கில் கைத்தட்டும் பழக்கமாக மாறிப்போச்சு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கதையை என்னோட அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம். இது தீவிர சிவன் பக்தரான சண்டிகேஸ்வரருடைய வரலாறு.